Hi viewers, welcome to Sarala Fashion Tech. In this video, we will talk about this skirt. This skirt is in the center of the slit. It is gathered. It is cut first. Next video, we will talk about stitching. First, the waist measurement, hip measurement, height. We will block the block. Ready panikala waist vandu naalala pirichittu thaiyalukana measurement add panirukku adhe pole hip height vandu 6.5 inches vandu standard measurement adhe vandu add pandren add panitte adula da neera or line potuttu andha edathula vandu hip oda hip round vandu naalala pirichittu chinnada or loose measurement kaga or 1/2 inch vandu vechikuren idhu vandu back side da naanga ready pandrom front la vandu gathering varanaala andha loose vandu gathering le vandru adanal or 1/2 inch vandu loose vandcha போதும் வேஸ்ட்ல வந்து ஷிப் வரனால வேஸ்ட் வந்து இந்த ஒரு ரோஸ் மெஷர்மென்ட் ஆட் பண்ண தேவல இப்போ வந்து ফুল ஹைட் பாத்துக்கலாம் ফুল ஹைட்க்கு வந்து மேலே வந்து ஒரு 1/2 inch வந்து பேண்ட் ஸ்டிட்ச் பண்றதுக்காகவும் கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நான் வந்து நேர் லைன் ஒன்னு போட்டுக்கறேன் அந்த நேர் லைன்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அகலம் அப்படியே எடுக்கணும்னு சொன்னா ஹிப்போட மெஷர்மென்ட் இருக்குலையா அந்த மெஷர்மென்ட்டே வந்து அப்படியே எடுத்துக்கலாம் அதே மெஷர்மென்ட் தான் நான் மார்க் பண்றேன் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபிளாடா லைட்டா தேவ அப்படினா ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இதல கொஞ்சம் பார்த்தேன் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் வந்து ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி யோசிச்சேன் சோ ஒரு 1/2 இன்ச் மாதிரி ஒரு சின்னதா ஒரு கர்வ் ஒரு ஆங்கிள் மாதிரி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அகலமா வரும் பேக் சைடு ஃப்ரண்ட்ல வந்து ஸ்லிட் வரனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல கீழ வந்து ஒரு சின்னதா ஒரு கர்வ் வந்து கொடுத்து ஷேப் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டா வந்து கட் பண்ணோம்னு சொன்னா ரெண்டு பக்கமும் தொங்கும் அதனால ஒரு சின்ன கர்வ் லைன் இப்போ வந்து நான் பிளாக் ரெடி பண்ணிட்டேன் கட் பண்ணி எடுத்துறலாம் இது பேப்பர்ல கட் பண்றதனால டெய்லரிங் சீசரை யூஸ் பண்ணாதீங்க பேப்பர்ல கட் பண்றதுக்காக வேற ஒரு சீசர் வந்து நீங்க எப்பயுமே வச்சுக்கோங்க டெய்லரிங்க்கு யூஸ் பண்ற சீசரை அதுக்கு யூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் பிளாக் வந்து பேக் சைடுல ஃபேப்ரிக் வந்து ரேயன் தான் எடுத்துர்க்கேன் ரேயன்ல பிளாக் எடுத்துர்க்கேன் இப்ப பாருங்க இது வந்து 60 வித் ஃபேப்ரிக் இருக்கு கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் ஆனவங்க 27th வேஸ்ட் இருந்துச்சு அவங்களு சோ அதனால உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு 1.5 மீட்டர் அந்த மாதிரி தான் ஃபேப்ரிக் இருக்கு அது போதுமா இருக்கும் ஸ்கர்ட்டோட லெந்தும் பாத்தீங்கன்னா 25 இன்சஸ் மாதிரி தான் இருக்கு இப்ப நான் வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போடுறேன் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி சரியா போடும்போது இந்த மாதிரி வேஸ்ட் வரும் இல்லையா அதனால நான் வந்து வேஸ்ட் ஒதுக்குறதுக்காக சரியா பேலன்ஸ் பண்ணி பிளாக் வச்சு ஷேப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு பிளாக்கை வச்சு பேக் சைடை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க இந்த இடத்துலையுமே சுருக்கங்கள் அதெல்லாம் வராமல் ஃபர்ஸ்ட்டாக வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீட்டாக இருக்கும் டேபிளில் லேயர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சரியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி குண்டு பீன் யூஸ் பண்ணுறேன் தேவையான மாதிரி சரியாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சரியாக வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் நூல் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் கீழே பண்ணிச்சு பிளாக்கை வந்து வைக்கிறேன் வச்சு பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு ப்ரௌன் பேப்பர்லனால ஒரு சாஃப்டான ஒரு பிளாக்காக தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா கார்ட்போர்ட்லேயும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெடிமேடாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக அதே பிளாக்குக்கு தைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கார்ட்போர்ட்லேயும் பிளாக் ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த கஸ்டமருக்கு மட்டும்தான் அதில் வந்து செய்கிறேன் அப்படின்றனால வந்து பேப்பர்லேயே வந்து பிளாக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி ஒதுக்கி எடுத்துடலாம் ஓகே இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ணி பேக் சைடில் ரெடி பண்ணியாச்சு இது பின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து இதே பிளாக்கை வச்சு ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் தான் கொஞ்சம் வேலை இருக்குது கேதர் பண்ணுறதால கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குது ஸோ பேக் சைடை கவனமாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணலாம் ஃப்ரண்ட்டை இந்த மாதிரி பேக் பிளாக்கே எடுத்துகிட்டு ரெண்டாம் விரித்து எடுத்துக்கோங்க ஃபோல்ட் பண்ணி தனி இருக்கு ஸோ இதை வந்து விரித்து எடுத்துக்கோங்க அதுக்கு முதல்ல நான் வந்து சைடில் தான் ஸ்லிட் போட போகிறேன் ஸோ அதை வந்து வேஸ்ட்டில் வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு அந்த லைன் வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம் அப்போ ஒரு கால் பக்கம் வந்து ஒரு சென்டரில் ஸ்லிட் மாதிரி வரும் ஸ்கர்ட்டோட சென்டரில் வராமல் கால் பக்கம் வந்து வரும்
ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோம். அப்போ ஒரு சைடு வந்து ரொம்ப பெருசாக, ஒரு சைடு சின்னதாகவும் இருக்கும். அடுத்து வந்து 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு, இந்த 13 இன்ச் வந்து ஸ்லிட்டோட ஹைட். கஸ்டமர் கேட்டிருக்காங்க வேஸ்ட்டில் வந்து 13 இன்ச் கீழே தான் வந்து ஓப்பன் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து கெதர் பண்ணிக்க போகிறோம். கெதரிங்காக நான் 1.5 இன்ச் வந்து கண்டினியூவாக மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டினியூவாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆங்கிளாக போட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து மேல் பக்கம் அப்படியே ஃபுல்லாகவே வந்து கெதர் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நாங்கள் கெதரிங்க்கான ஸ்பேஸை வந்து பிளாக்கில் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்லிட் வர இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடையும் வேறு வேறையாகவே வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணணும். அதாவது தனியாக கட் பண்ணி ஒதுக்கிடாமல் ஒரு 1 இன்ச் மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிக்கணும். போட்ட எல்லா லைன்ஸுமே வந்து கட் பண்ணிவிட்டு வேறையாக ஒரு பிளாக்கில் வச்சு தான் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி கவனமாக கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. கிழிஞ்சிடாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்றையில் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு 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 தள்ளி 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 பின் பண்ணிக்கோங்க, அல்லது செலோடேப் பண்ணிக்கோங்க, அல்லது கம் போட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து செலோடேப் எதுவுமே யூஸ் பண்ணல, பின் பண்ணுறேன். இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்கணும். ஒவ்வொன்றுக்கு இடையிலுமே வந்து 1.5 இன்ச் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சைடில் எந்த சேஞ்சஸுமே ஆகாது. வேஸ்ட்டோடு கனெக்ட் ஆகிற பக்கம் வந்து எந்த சேஞ்சஸுமே வராது. ஸ்லிட் கிட்ட வந்து கெதர் பண்ணுற இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சு வச்சு 1.5 வச்சு வச்சு நாங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் ஸ்கர்ட்டோட சரியான ஷேப்பாக வரப்போகுது. இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து பேப்பர்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த பேப்பர் பெரிய பேப்பர் அப்படின்றனால, அல்லது அந்த பீசஸையும் வந்து அப்படியே வந்து கம் போட்டு ஒட்டிட்டு அதையும் சேர்த்து கட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டு மெத்தட்லேயுமே செய்யலாம். இந்த இடத்துல நான் பின் பண்ணிக்கிறேன். கம் போட்டும் ஒட்டலாம், செலோ டேப் யூஸ் பண்ணியும் ஒட்டலாம். இது ஒரு பார்ட் ரெடி ஆகிருச்சு. ஃப்ரண்டில் ஒரு சைடு, அடுத்து ஃப்ரண்ட்டில் மற்ற சைடு ஒன்று இருக்குல்ல சின்ன பார்ட் ஒன்று, அதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் மாதிரி கேப் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து கட் பண்ணி ஒதுக்கிடாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பேப்பரில் பேப்பர் அடியில் வச்சு 1.5 இன்ச் கேப்பில் வந்து பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து பேப்பர் செட் ஆகுது அப்படின்னு சரியாக ஆங்கிள் பார்த்துட்டு இதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க, அல்லது கம் போட்டு ஒட்டிக்கோங்க. செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சரியாக டேப் வச்சு மெஷர் பண்ணி 1.5 கேப்லேயே வந்து வைங்க. அப்போ தான் ரெண்டு சைடுமே வந்து எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இல்லைன்னு சொன்னால் ஒன்று கூட ஒன்று குறைவாக வந்துடும். இந்த மாதிரி சரியாக ஷேப் பண்ணி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இதே ஷேப்பில் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், ரெண்டையுமே மெஷர் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. சரியான மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை கூடுதலாக எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் சரியான மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்துடுச்சு. நான் இப்போ அதை வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இப்போ ஓகே, ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து ஃபேப்ரிக்கில் வந்து தனித்தனி பீசஸாக கட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பேக் சைடினால தான் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு பகுதியுமே வந்து வேறு வேறையாக இருக்கிறதால நாங்கள் தனியாகவே வந்து பின் பண்ணிக்குவோம். பின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரேயோன் ஃபேப்ரிக் அப்படின்னால கொஞ்சம் தொங்குவோம், கெதரிங்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும்.
இது ரொம்ப ரஃப்பான ஒரு காட்டன், அந்த மாதிரிக்கு இந்த ஸ்கர்ட் வந்து பொருத்தமாக இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக ஜார்ஜட் ஷிஃபோன் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ரேயன் ஃபேப்ரிக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சரியான பிளாக்கை வச்சு சரியான ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம், அல்லது வந்து நான் வெயிட்டாக ஒன்று கொஞ்சம் திங்ஸ் வந்து மேலே வச்சுட்டு கட் பண்ணுறேன், அப்படியும் செய்யலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஷேப்பாக சரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஸ்லிட் வந்து, அதாவது கெதரிங் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு ஜாயிண்ட் வந்து முடியணும், அதுக்கு கீழே வந்து ஸ்லிட் தான் வரணும். ஸோ அந்த மார்க்கிங்காக அதை வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து சும்மா பின் பண்ணி பார்க்குறேன் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ஃபேப்ரிக் வந்து சரியாக இருக்குதா, நாங்கள் சரியான ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு. இந்த மாதிரி தான் ஸ்கர்ட் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி கேதரிங் வரும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் பார்ப்போம். தேங்க்யூ.